ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன பரின்ற ஒரு ஆரல் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ உங்க ஃபேமிலி கூட கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு லேடியை இடிச்சிடுறாரு. அதனால அந்த லேடியும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, அந்த காட்டுல அந்த லேடி மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கான். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, அந்த பொண்ணை சுத்தி ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்றத இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல லாஸ்ட் வெப்பானுங்க பாருங்க, ட்விஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமா பில்டப் குடுக்கறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த படம் அதுக்கெல்லாம் ஒர்த்து தாங்க. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். சோ நீங்க பாத்திருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மொட்டை மாடியில ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோ பொண்ணு பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்து, நீங்க ஏதாவது பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பிடிக்குமான்னு சொல்லி கேட்கவும், ஆனா ரொம்ப ஹீரோவும் அப்படியெல்லாம் பொண்ணு அமைஞ்சா நியாயமா உன்னை பார்க்க வரேன்னு மனசுல நினைக்கவும், அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணேன், நாங்க ரெண்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், பட் செட் ஆகல, நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி அவளை பத்தி ஒரு விஷயத்தையும் மறைக்காம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அதனாலயே ஹீரோக்கு அந்த பொண்ணை புடிச்சிடுச்சு. அப்படியே ரெண்டு பேருக்குள்ள நல்லா சிங்க் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ உங்க அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து காட்டுக்கு நடுவுல வேகமா கார் ஓட்டிட்டு போகும்போது பேசிக்கிட்டே போகும்போது இப்படிதாங்க ஒரு லேடி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த லேடியும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. படுத்த சீன்ல ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அங்க வந்து போலீஸும், என்னங்க ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, நாங்க ஒண்ணும் ஆக்சிடென்ட் பண்ணலங்க, அந்த பொண்ணு வாண்டடா தான் எங்க கார் முன்னாடி விழுந்துட்டா அப்படின்னு பொய்ய சொல்லிடுவாரு. இத பார்த்த பையனும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்னு தலையாட்டிடுவாரு. இப்போ போலீஸ் ஹீரோவை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த லேடியை பத்தி டீட்டெயில் கேட்கவும் அங்க இருக்கிற யாரு தெரியல. ஆனா அந்த லேடி ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ளதான் அவங்க பொண்ணோட வாழ்ந்துட்டு சோதனை செய்யும் போதுதான் அங்க ஒரு சங்கிலி நகர்த்த பாப்பாங்க. என்னடா இங்க சங்கிலி இருக்கேன்னு சொல்லி அந்த சங்கிலி எங்க முடியுதோ அந்த இடத்த போய் பார்த்தா, அந்த சங்கிலியை பின்தொடர்ந்து போகும்போதுதான் அங்க ஒரு பொண்ணை சங்கிலியால கட்டி வச்சிருந்த நம்ம போலீஸ் பார்த்திருப்பாரு. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ரக்ஷனா. போலீஸும் நான் உன்னோட சங்கிலி அவுத்து விடுறாமா அப்படின்னு கிட்ட போகவும் ரக்ஷனாவோ ரொம்ப இன்னசென்டா, இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுவா. போலீஸும் உங்க அம்மா இருமேட் வரமாட்டாங்கம்மா, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ரக்ஷனாவோ அவங்க அம்மாவை பார்க்கதான் போறாங்க. அவங்க அம்மாவோட பார்த்த உடனே ரக்ஷனா முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காமிக்காம அவங்க அம்மாக்கு போய் தாலாட்டு பாட்டு பாடுவா. இத பார்த்த ஹீரோவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. அங்க ஒருத்தர் வந்து உங்க அம்மாவோட பாடியை செக் பண்ணணும், இது சைன் போடுமான்னு சொல்லவும் ரக்ஷனாக்கு அதனா என்னன்னே புரியல, பேந்த பேந்த புளிக்கும் போது ரக்ஷனா அங்க இருக்க ஒருத்தர் வந்து அவளோட கைய புடிச்சு கை நாட்டு வச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு போறாரு. ரக்ஷனா ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ளதான் வாழ்ந்த பொண்ணு, அதனால இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கவும் அவளுக்கு புதுசா இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு சொல்லிட்டு ரக்ஷனாக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் பண்ணுவார். ஹீரோ ரக்ஷனாக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பார்த்த ஹீரோட அம்மா, நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசுற, அவளால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாண்டா, அவகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்ல போனா அவங்க அம்மாவை கொலை பண்ணதே இவங்கதான், ஆனா போலீஸ் கிட்ட அவங்களேதான் வாண்டடா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பிளேட்டு திருப்பி போட்டு அப்படி கமிஷன் கொடுத்துட்டு அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த சீன்ல ரக்ஷனாவோட அம்மாவோட பாடிய செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வேலை பாக்குறவங்க பண்ற விஷயம் என்னன்னா, இறந்து போனவங்க உடல்ல ஏதாவது தங்க மோதிரமோ இல்ல தங்க செயினோ ஏதாவது இருந்தா அவங்க அதை எடுத்து வச்சுப்பாங்க. அது மாதிரி அங்க வேலை பாக்குற ஒருத்தர் அவங்க அம்மாவோட உடம்ப செக் பண்ணும் போது அவங்க கிட்ட அது மாரி எந்த விலை மதிப்புள்ள பொருட்களும் இருக்காது, ஆனா அவங்களோட கைய பார்த்தவொடனே மிரண்டு போயிறாரு. அவங்க கையில ஒரு முத்திரை இருக்கு. மிரண்டு போன அந்த ஆளு உடனே ஒரு ஆளுக்கு போன் பண்றாரு, நாங்க ஒரு இஸ்லாமியர் பெண்ணை பார்த்தேன், அவளோட கையில அலப் சக்ரான்ற ஒரு சிம்பிள நான் பார்த்தேன்னு சொல்லவும் போனுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவனும், நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஒரு வயசானவரை காமிப்பாங்க, அவர் அவங்க ஃபேமிலி கூட ஜாலியா சாப்போம். அந்த வயசானவரு போன் பேசுவாரு, அதாவது அந்த ஆளு சொன்ன மெயின் கேரக்டர் இவர் தான். சோ இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். அந்த வில்லன் ஒரு கண்ணாடியை பாக்குறான், ஒரு பக்கம் இருக்கிற கண்ணை மட்டும் கையோட கழட்டிடுறான், அதாவது அது வெறும் ஃபேக் கண்ணு தான், அதை தொடச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவரோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இந்த வில்லன் தான் அங்க இருக்கிற ஏகப்பட்ட பெண்களுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ரக்ஷனாவோட அம்மா வராங்க, அப்ப அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அவங்க குழந்தைய வெளியே எடுத்து கொல்லுறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ரக்ஷனா அம்மா பக்கத்துல அந்த ஒரு ஊதுவ
செல்வத்தை எடுத்துட்டு அவனை மிரட்டுவாங்க. அவனோ எங்க அந்த குழந்தையாவதான் பண்ணிருவாளோன்னு கிட்ட போகும்போது அதே ஊதுவத்தை எடுத்து அவனோட ஒரு பக்க கண்ணுல சொருகி விட்டுருவா. சொருகி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடும் போது அந்த காட்டுல இருக்கிற சில பேரு அம்மாக்கு உதவி பண்ணிருப்பாங்க, அதனால அவங்களும் தப்பிச்சு போயிருவாங்க. இப்ப பிரசன்ட் காமிக்கிறாங்க, அதனாலதான் இவனோட ஒரு கண்ணு மட்டும் இப்படி ஆயிருக்கு. இப்ப அடுத்த சீன்ல ரக்ஷனாவோட அம்மா இறந்துட்டாங்க, அவளுக்கும் பெருசா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூட்டிட்டு டாக்ஸில போறாரு. அங்க அவங்க அம்மாக்கு இறுதி சடங்கு செய்யும் போது ரக்ஷனா மட்டும் அங்க இருந்து ஓரமா ஒதுங்கி போறா. இதை பார்த்த ஹீரோ நீ எதுக்கு பயந்து போறன்னு கேட்டு அவங்க யூஸ் பண்ற ஊதுவத்தியை பார்த்தா எனக்கு பயம் வருது, அதுல வரக்கூடிய நெருப்பை பார்த்தா எனக்கு இன்னுமே பயம் வருதுன்னு சொல்லிட்டு ஓரமா பயந்துட்டே நடுங்கிட்டு இருப்பான். கடைசியில ஒரு வழியா அந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ரக்ஷனாவை ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு, அதாவது அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அதுவும் நைட் டைம்ல அந்த காட்டுக்குள்ள அவனுக்கு வர்றதுக்கே லைட்டா பீதி தான். ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரான். ரக்ஷனாவை பார்த்துட்டு இந்த கொடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கூட பணத்தையும் கொடுக்கறான். ஆனா ரக்ஷனாக்கு பணம்னா என்னன்னே தெரியல, அதனால அது எதையும் அவ வாங்கல. ஹீரோ திருத்துன்னு முழிக்கவும் அதை பார்த்த ரக்ஷனாக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கொடை எடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு இவ கொடை எடுத்துட்டு காட்டுக்குள்ள தனியா நடந்து வரான். கொடையோட ரக்ஷனா காட்டுக்குள்ள தனியா நடந்து வரும் போது திடீர்னு அவங்க அம்மா பேசுற சத்தம் கேக்கு. அதை கேட்டு ரக்ஷனா திரும்பி பார்க்கும் போது அங்க தூரத்துல அவங்க அம்மா மாரி ஒருத்தவங்க கிட்ட வந்து ரக்ஷனா வா உன்ன நான் வீட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசுவாங்க. அவளும் கிட்ட போய் பார்த்தா அந்த முகமே பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும். அதை பார்த்த உடனே ரக்ஷனா பயந்துகிட்டே கத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். அடுத்த சீன்ல ரொம்ப ஹீரோ தான் காமிக்கிறாரு. அவரு ரொம்ப ஹீரோ ஒரு பிரஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வரும். அது வேற யாரோ இல்ல, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை பார்க்க போயிருப்பாருல அந்த பொண்ணுதான். ஹீரோ கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை பார்க்க போறாரு. ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க. இன்னுமே பெரும் மனசை விட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஏரியில தண்ணி பிடிக்கிறதுக்காக போவா. ஆனா அவளை யாரோ பின்தொடர்ற மாதிரி அவளுக்கே தோணுது. அது வேற யாரோ இல்ல, அந்த ஒத்த கண்ணன் தான் ரக்ஷனா பிடிக்கிறதுக்காக அவனோட ஆட்கள்லாம் கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்த ரக்ஷனா தண்ணி அதை எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்கு வந்த உடனே ரக்ஷனா அவ முகத்தை எடுத்துட்டு போய் அந்த தண்ணிக்குள்ள முக்கிக்கிறா. எதனால அவ அப்படி பண்றான்னு தெரியல. இங்க அந்த ஒத்த கண்ணனும் அவனோட ஆட்கள்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரக்ஷனா அங்க இல்ல. தண்ணியில அவளோட ஒரே முடி மட்டும் இருக்கு, அதை அந்த ஒத்த கண்ணை எடுத்து வச்சுக்கிறான். இங்க நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே அவர் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும், வெளியே யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யாரும் நடந்து வந்த கால் தடங்கள்லாம் இருக்கும். ஒருவேளை திருட்டு பையன் தான் இருப்பான்னு சொல்லி யாரா அந்த திருட்டு பையன் சொல்லி கையில ஒரு பொருளை எடுத்துட்டு போகவும் அது வேற யாரும் இல்ல, ரக்ஷனா தான். கட்டலுக்கு அடியில அவன் வந்துருவான், என கொலை பண்ணிடுவான்னு சொல்லி ரொம்பவும் பயத்துல நடுங்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோவும் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் பண்ணிட்டு அவளுக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். ஆமா யாரும் உனக்கு கொலை பண்ணிடுவாங்க, எதனால நீ ரொம்ப பயப்படுற சொல்லுன்னு கேட்கவும் அப்பதான் சொல்லுவானா, எனக்கு அது யாருன்னு தெரியாது, ஆனா சின்ன வயசுல என்னோட அம்மா அவன் வந்துருவான் நம்ம கொலை பண்ணிடுவான் வேகமா ஓடுன்னு சொன்னாங்க. ஒரு வழியா நாங்களும் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப திரும்பவும் என்ன கொல்லுறதுக்காக காட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் அவனோட பேரு என்னன்னு தெரியுமா, ஆனா ரக்ஷனாக்கு அவன் பேர் எதுவுமே தெரியாது. ஆமா நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்த, பஸ்ல இல்ல டாக்ஸில வந்தியான்னு கேட்கவும் நான் வேகமா ஓடி வந்தேன்னு சொல்லுவா. அவளோட கால ஏகப்பட்ட காயங்கள் இருக்கவும் ஹீரோ மறந்து போறதுக்காக மருந்து எடுத்துட்டு வருவான். ஆனா ரக்ஷனா அந்த மருந்தை பார்த்த உடனே கொஞ்சம் பயப்படுறா. சரி அம்மா தாய் என்னையே போட்டுக்கோன்னு சொல்லி ஹீரோ கையில கொடுக்கவும் அதையும் வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா மருந்தையும் போட்டு வர்றான். இப்போ காலையில விடிஞ்சிருது. ஹீரோ அவளுக்காக டீ போட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துலயே நிப்பா. அதை பார்த்து ஹீரோ லைட்டா பயந்துருவாரு. நான் உன்னை போலீஸ்காரங்கிட்ட விட்டுருவா, அவங்க உன்னை பத்திரமா பாத்துப்பாங்கன்னு சொல்லுவோம். ரக்ஷனா அவங்க தான் என்ன காட்டியே கொடுத்தாங்க, சரி உனக்காக நல்ல இடமா பார்த்து நானே சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிடுவான். இங்க அந்த ஒத்த கண்ணனை காமிப்பாங்க. அவன் கூட்டாளி கூட சேர்ந்துட்டு என்னடா இவள பிடிக்கவே முடியல, கை கிட்ட வந்து எஸ்கேப் ஆயிடுறாடா, இவள இதோட மூணு வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் இருப்பான். அவன் தான் நம்ம ஹீரோனிய அந்த வில்லன் கிட்ட போட்டு கொடுத்துருப்பான். அவன் இப்படித்த நம்மளால பாக்க முடியாதான்னு கேட்கவும் அந்த ஒத்த கண்ண, அதை நம்மளால பாக்க முடியாது, உணர மட்டும் தான் முடியும், ஆனா ஒருத்தியால மட்டும்தான் அத பாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்படி அந்த பொண்ணோட முகத்தை காமிக்கிறாங்க, பாக்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சீன்ல ரக்ஷனா கால இருக்கிற நெகத்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவ நெகத்தை வெட்டுறதையும் நிறுத்துவா, அப்ப கூட அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னடான்னு போய் வெளியே பார்த்தா அங்க இருக்கிற ஜன்னல் தான் காத்துல ஆடியும். அதெல்லாம் சாத்திட்டு திரும்பவும் பெட்ரூமுக்கு வந்தா பெட்ல அவளை மாரி ஏதோ ஒரு உருவம் நெகத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தவொடனே அவ ஷாக் ஆயிடுறா. அது முகத்தை காமிப்பாங்க, ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தவொடனே ரக்ஷனா வேக வேகமா ஓடி போய் பாத் டப்ல இருக்கிற டேப் எல்லாம் திறந்து விட்டுட்டு தண்ணியில முக்கலான்னு பாப்பா. அப்போ லைட்டா நானே பயந்துட்டேன். அவளுக்கு எப்பப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் தலையை
தண்ணியில முக்கிப்பா போல. போ ஹீரோ வீட்டுக்கு வரான். இந்த வீட்டை தனியா எடுத்து தான் தங்கிட்டு இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ மட்டும் தான் இருப்பான். இப்போ ரக்ஷனாவும் இருக்கா. சோ ரக்ஷனாக்கு மாத்திக்கிறதுக்காக வேற ஒரு துணி கொடுக்கவும் அவளும் அதை வாங்கி போட்டு ஹால்ல வந்து உட்காருவோம். அப்ப ஹீரோ டிவி ஆன் பண்ணுவான். டிவியை பார்த்தோன்னே ரக்ஷன் ரொம்பவும் ஆச்சரியமா அந்த டிவியை பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவும் ஹீரோ உடனே உனக்கான வேற ஒரு இடம் நான் பார்த்து வச்சுட்டேன், அங்க உன்னை தேடி யாருமே வர மாட்டேன், நீ ரொம்பவும் சேஃபா அந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லுவோம். இதை கேட்ட ரக்ஷனாக்கு கோவம் வந்துடுது. உடனே அங்க இருந்து வேகமா போயிடறான். நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் கட்டலுக்கு அடியில படுத்துக்கிறான். ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண பாப்பா, ஆனா அவ கேட்க மாட்டா. அதனால நைட் வரைக்கும் சாப்பிடாம அங்கே தூங்கிடுவா. தூங்கிட்டு இருக்கும் போது என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சில வந்து பார்த்தா ரக்ஷனா குப்பையில இருக்கிற சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஏண்டி குப்பையில இருக்கிறதா சாப்பிடற, வா உனக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பான். அவனும் சாப்பாடு போடுறான் போடுறான், அவளும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு சமத்தியா சாப்பிடுறா. செம்ம பசி போல. ஒரு வழியா ஹீரோ அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில லேடிஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ ரக்ஷனாவ அந்த ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு போகும் போதே அங்க இருக்கிற வார்டன்ட் அங்க இருக்கிற பொண்ணுங்களை ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரக்ஷனாவ திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. அவளும் ஜாலியா காலைல பஞ்சு முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவா. இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு ரக்ஷனா மேல கொஞ்சம் ஃபீலிங் வரதா காமிப்பாங்க. ரக்ஷனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அவளும் ஜாலியா பபிள்ஸ் எல்லாம் விட்டு விளையாடுவா. பெரிய பொண்ணா இருந்தா கூட சில விஷயத்துல எல்லாம் குழந்தைத்தனமா பண்ணுவா. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போடுது. ஹீரோவும் ஒரே பாட்டுல ரக்ஷனாக்கு சாப்பிடுது எப்படி பிரஷ் பண்றது எப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துறாரு. அதனால ரக்ஷனாக்கும் இப்ப ஹீரோ மலையில வந்துருச்சு. அடுத்த சீன்ல ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஹீரோ பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவா. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ ரக்ஷனாவ கடலுக்கு அடியில மறைச்சு வச்சிருவாரு. அதனால அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் பேசி முடிச்சோடனே அவன் மட்டும் போயிடுவா. அடுத்த சீன்ல ரக்ஷனா டிவி பார்த்துட்டு இருப்பா. அது ஏதோ ஒரு லவ் மூவி போல. அதை பார்த்தோன்னே அவ கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவா. கண்ணாடி முன்னாடி வந்து நானும் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லி டிவில பார்த்த எல்லா டைலாக்கையும் கண்ணாடி முன்னாடி சொல்லி பார்ப்பா. அவளுக்கே அவ உடம்புல சில மாற்றங்கள் வர்றதுன்னு தெரியும். திடீர்னு கண்ணு கலங்குது. அவ திடீர்னு கீழே உட்காந்துறா. வயிறு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கிட்ட வருவோம், என் கிட்டே வர்றதுன்னு சொல்லி வேகமா ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிடுறா. இங்க ஹீரோ நைட் தூங்கிட்டு இருக்கும் போது ரக்ஷனா மட்டும் ஹீரோக்கு தெரியாம பால்கனியில நின்றுட்டு இருக்கா. என்னடா இவ பால்கனில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு ஸ்பைடர் மேன் மாரி கீழே சல்லு சல்லுன்னு போய் அங்க இருக்கிற ஒரு நாய தடவி கொடுப்பா. அதோட கழுத்தை புடிச்சு அதோட ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவா. அவளுக்கு நாயோட முழு ரத்தத்தையும் குடிச்ச பிறகு அவளே அழுக ஆரம்பிக்கிறா. இங்க அந்த ஒத்தக்கனை அந்த அம்மானுஷமான ஒரு லேடியை பாக்கிறதுக்காக வந்திருப்பான். அவன் அடியாள் கூட அந்த ஒத்தக்கனை பார்த்த உடனே அவளும் என்னடா என்ன விஷயத்துக்காக என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஒத்தக்கனோ ரக்ஷனாவோட முடிய கொடுப்பான். அதை பார்த்த உடனே டேய் உனக்கு எப்பறா இது கிடைச்சது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது நான் உனக்கு இவ எங்க இருக்கான்னு சொல்றேன், ஆனா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒத்தக்கண்ணன் கிட்ட கேட்கவும் அவன் எதுவுமே சொல்லாம திரும்பி நிற்பான். உடனே அவன் கிட்ட மோசமா பேசிட்டு கிட்ட வரவும் அவன் உஷாராயி சில மந்திர வார்த்தைகளை சொல்லுவான். அந்த மந்திர வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே அவ திடீர்னு முகத்தை திருப்புவா. பாருங்க முகம் ரொம்ப அகுரமா இருக்கும். மந்திரத்தை நிறுத்திடா, நான் உனக்கு தேவையான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிய மோந்து பார்ப்பான். அந்த முடிய மோந்து பார்த்த உடனே அவ இப்ப சந்தோஷமா இருக்கா. அவ ஒருத்தனை லவ் பண்றா, அவனும் லவ் பண்றா, ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷமா இருக்க போறாங்கடா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட அந்த ஒத்தக்கண்ணை ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஒத்தக்கண்ணா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனோட அடியாளுங்க மூலியமா ஒரு கோழியா அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு போறான். அடுத்த நாள் காலையில ரக்ஷனா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி சின்ன சின்ன டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோவும் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கவும் எல்லாமே அழகா இருக்கும். ஹீரோவும் பரவாயில்லையே உனக்குள்ள பல டேலண்ட் இருக்கு போல அப்படின்னு பாராட்டிட்டு அங்கிருந்து போவான். ஹீரோ ஆபீஸ் கிளம்புறதுக்காக கீழே வந்து பார்த்தா அங்க ஒரு நாய் செத்து போயிருக்கும். அதையே அங்க இருக்கிறவங்க எல்லாமே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப ரக்ஷனா வீட்டுல தனியா கட்டலுக்கு அடியில விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அதே அந்த அகுரமான முகம் வரும். அதை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு திரும்பவும் பாத்ரூம் டாப்குள்ள போய் தலையை முக்குறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி தண்ணிக்குள்ள இருந்து ரெண்டு கை வந்து அவளை உள்ள இழுத்துக்கும். இருட்டான டைம்ல காட்டுல ஏகப்பட்ட பேர் மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடியோட கை கலை கட்டி போட்டுட்டு அவளோட முகத்துக்கிட்ட சில ரத்தத்தை எடுத்துட்டு வராங்க. அங்க வரையப்பட்ட சாத்தான் முகத்துக்கிட்டயும் அந்த ரத்தத்தை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோட கையில பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பை எடுத்து அவள் அவளோட கையில அச்சு வைக்கிறாங்க. அந்த லேடி கத்தவும் ரக்ஷனாவும் கத்துறா. கண்ணை திறந்து பாக்குறா. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஹீரோ ரக்ஷனா கைய பாக்குறான். கை கால ஃபுல்லா ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும். ரக்ஷனா கையில நெகலாம் வளர்ந்துருக்கிறத பார்த்த உடனே அதெல்லாம் கட் பண்ணணும்னு நைல் கட்ட தேடுவா. ஆனா அது இருக்காதனால கத்தி வச்சு அவ கையில இருக்கிற எல்லா நகத்தையும் பிச்சு புடுங்கி எடுத்துருவா. அதனால கையில ஃபுல்லா ரத்தமா ஊத்திட்டு இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் அவ கை காலுக்கு மறந்து போறான். அப்படியே ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் ஆகுது. இங்க அந்த அகோரமானவ ரக்ஷனாவோட முடிய கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ரக்ஷனாவோ ஹீரோ கிட்ட ஆமா உன்னை தேடி ஒரு பொண்ணு வரல, அவ ஏன் வரான்னு சொல்லி
ஏகப்பட்ட கேள்வி கேட்கும். ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம ஆபீஸ் கிளம்பிடுவான். ஆனா லிப்ட்ல போகும்போது அவனுக்குள்ளேயே கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான். ஆமா, இந்த பொண்ணை ஏமாத்துறோமோ யூஸ் பண்ணிக்கிறோமோன்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா கீழே இறங்கி வந்து பார்த்தா கீழே அந்த ஒத்த கண்ணனும் அவனோட அடியாட்கள் இருப்பாங்க. ரக்ஷனா அம்மாவோட பாடியை செக் பண்ணும் போது அங்க வேலை பார்த்த ஒருத்தன் ஹீரோவை பார்த்துருப்பான். அதை வச்சு கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஹீரோவை பார்க்க அதை வச்சு ஹீரோவை பார்க்க வந்துடுறான். அந்த ஒத்த கண்ணனும் ஹீரோ கிட்ட அவ எங்கன்னு கேட்கும். ஹீரோ யாருங்க, யாருங்க பத்தி சொல்றீங்கன்னு கேட்கும். அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, உன் கூட தானே இருக்கா சொல்ற அப்படின்னு கேட்கும். ஐயா, அவளை பத்தில எனக்கு தெரியாதுங்க, வழியை விடுங்க, நான் ஆபீஸ் போனோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இங்க பாரு, அவ சாதாரண பொண்ணு இல்ல, முதல்ல அவ பொண்ணே கிடையாது, அவ ஒரு தேவதை. அந்த பொண்ணு இப்ரித்தோட மக. அவளுக்கு அவளுக்கு தேவைப்படுற வரைக்கும் தான் உன் கூட இருப்பா. அவளுக்கு உன தேவையே இல்லைன்னா உன்னை எப்ப வேணாலும் போட்டு தள்ளிடுவா. அப்பறம் எனக்கு அந்த பொண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்த வாட்ச்மேனும் என்ன இங்க சத்தம் கேட்குவோம். அந்த ஒத்தக்கான அவனோட கழுத்தை பிடிச்சி திருப்பி திருப்போம். அவனை பயந்துட்டு அங்கிருந்து வேகமா போயிருவான். இங்க ருக்ஷனா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சனால ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா. சோ இப்பதான் அவ ஒரு பொண்ணா என்னென்ன விஷயம்லாம் செய்வாங்களோ, வளையல் போடுறது, கம்பல் போடுறதுன்னு சொல்லி அவளே அவ அழகு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க ஒரு அம்ப ஹீரோ சமய சரக்கு போட்டுட்டு போதையில ரோட்ல நடக்க முடியாம நடந்துட்டு வருவோம். ஹீரோ ரோட்ல தள்ளாடிட்டு நடக்கும் போது ஹீரோ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அது வேற யாரோ இல்ல, அந்த ஒத்தக்கனோட அடியால் தான். இதை பார்த்த ஹீரோ என்ன ஃபாலோ பண்ற குண்டா அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடும் போது பக்கத்துல ஒரு செங்கல் எடுத்து ஹீரோட முட்டில அச்சுன்னு படிச்சுடுவான். ஆனா ஒரு வழியா ஹீரோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, ஆனா ரக்ஷனா ஹீரோக்காக அலங்காரம்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட காமெடி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ முகத்துல ரத்தம் வரத பார்த்த உடனே அவ ரொம்பவும் பயந்துருவா. இதை பார்த்தா ரக்ஷனாவோ யாரு உன இப்படி பண்ணான்னு கேட்கும் போது அவன் வந்தானுங்க, உன்னை பத்தி கேட்டாங்க, ஆனா நான் உனக்கு காட்டியே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ரக்ஷனா ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அவரை தூங்க வச்சிருவான். இங்க நம்ம ஹீரோவை அடிச்சவன் இறந்து போன உடல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப என்னடா சவுண்டுன்னு வந்து பார்த்தா ரக்ஷனாவும் பாஞ்சு வந்து அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு கடி கடிக்கவும் அவன் அங்கேயே இறந்துருவான். அங்க ஆல்ரெடி வேலை பாக்குற ஒருத்தவன் ரக்ஷனா பண்றத பாத்துருவான். இதை பார்த்தா ரக்ஷனாவும் பயத்துல நோ ஸ்பைடர்மேன் மாதிரி செவுத்துக்கு செவுத்துக்கு தாவி தாவி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். அடுத்த நாள் காலையில ஹீரோ முடிச்சுப்பான். ரக்ஷனா தான் கூடவே இருந்து அவனை நல்லபடியா பாத்துப்பான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வரும், அவனோட வருங்கால் அவனை கல்யாணம் பண்ணி போற கால் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துருவா. இதை கேட்ட ஹீரோவும் அவசர அவசரமா ரக்ஷனாவும் ரூமுக்குள்ள மறைய வைப்பான். ஆனா இந்த வட்டி ரக்ஷனா ஹீரோ சொல்றதை கேட்கவே மாட்டான். ஒழிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பான். ஆனா ஒரு வழியா அவளை ஒளிய வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிருவா. இதை பார்த்த ரக்ஷனாக்கு கோபத்துல ரக்ஷனாவும் வீட்டுக்கு வெளியே தலையில தொங்கிட்டே ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஆடி போயிருவாரு. ஹீரோ ரக்ஷனாவை அதிர்ச்சியா பாக்கவும் அந்த பொண்ணு என்ன என்ன உனக்கு பிடிக்கலையா, ஏன் வித்தியாசமா பண்ணேன்னு சொல்லி கோச்சிட்டு அங்கிருந்து போயிருவான். அந்த பொண்ணு போன பிறகு ரக்ஷனா வீட்டுக்குள்ள வரா. அதை பார்த்த ஹீரோ, நீ என்னடி வவ்வள மாதிரி தலையில எல்லாம் தொங்குற, உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஓகே தானு கேட்கவும் ரக்ஷனாவும் அதே பொண்ணு பண்ண மாதிரி ஹீரோட உதத்தை தொடச்சு விடுவா. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இதெல்லாம் பாத்துருவா. இதை பார்த்த உடனே கோவத்துல வீட்டை விட்டு கீழே போகும்போது ஹீரோவும் பின்னாடியே போவான். அவ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லுவோம், நான் உன கண்மூடித்தனமா நம்பிட்டேன், நான் ஆல்ரெடி உன்கிட்ட நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டேன், ஏன் கிட்ட போய் சொன்ன, உன்ன இருப்பே நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு பஸ்ல ஏறி போயிருவாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ சம்ம கொலவெறியோட ரக்ஷனா கிட்ட போய், உனக்கு உதவி பண்ண பார்த்தா எனக்கே ஏன் ஆப்பு வைக்கிற, தயவு செஞ்சு இந்த வீட்டு இருமே, நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போடி வெளியே போடின்னு கத்திக்கிட்டே இருக்கவும் ரக்ஷனா காண்டுல ஹீரோட சங்கிய பிடிச்சிருவா. ஆனா அவ தெரியாம தான் பண்ணிருப்பா. இதை பார்த்த ஹீரோவும் நீ ரொம்ப ஆபத்தானவதான், அந்த ஒத்த கண்ணா முன்னாடியே சொன்னா, நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷனாவும் ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவான். இங்க அந்த ஒத்த கண்ணை இன்ஃபர்மேஷனை கொடுத்தவன ரக்ஷனாக்கு அதறி வச்சிருப்பாள. அவனோட பாடியை பார்க்க அவன் கழுத்துல இருக்கிற மார்க்கை பார்த்த உடனே அவ இன்னும் முழு விஷயத்தை கக்கல, அவ உடம்புலதான் அது இருக்கு அப்படின்னு அறகுறையா சொல்லுவான். ரமலுக்கும் ஒன்றும் புரியல. அங்க இருக்கிற சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து வச்சுப்பான். ஹீரோவும் ஒரு வழியா சமாதானம் ஆயிருப்பாரு. கதவை தொடர்ந்து விட்டு ரக்ஷனா கிட்ட கூடிய சீக்கிரத்துல உன்னா லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ ரக்ஷனா கிட்ட பேசிட்டே இருக்கும் போது நியூஸ்ல ரக்ஷனா ஆல்ரெடி ஒரு ஆளை போட்டு தன்னால அவனை பத்தி நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் அங்க வேலை பாக்குற ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ பாஞ்சி வந்து அந்த ஆளோட கழுத்தை கடிச்சிட்டு வேகமா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் ரக்ஷனா மேல டவுட் வருது. அடுத்த நாள் காலையில அவளை பத்தி வெப்சைட் எல்லாம் சர்ச் பண்ண அவன் அப்படி நெட்ல சர்ச் பண்ணும் போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ரக்ஷனா வாழ்ந்து வந்த அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஏகப்பட்ட பெண்கள் காணாம போயிருக்காங்கன்ற விஷயமும், அலப் சக்கரன்ற ஒரு குழு இருக்காங்க, அந்த குழுலதான் அந்த ஒத்த கண்ணனும் இருக்கும். அவங்களோட வேலையே என்னன்னா காட்டுக்குள்ள இருக்கிற பெண்களை கடத்திட்டு வந்து அதுல சில பெண்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்த
எடுத்து அவங்க கையில பழுக்க காய வச்ச எறும்பு மூலியமா அவங்க கையில ஒரு முத்து ஏற்றுவாங்க. அவங்க எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னா, அவங்க வழிபடக்கூடிய சாத்தானோட வம்சம் அழியாம வளர்ந்துகிட்டே இருக்கணும், அவங்களோட சாத்தான் வழிபட்டுட்டு அவர் மூலியம் அப்படி தேர்ந்தெடுத்த பெண்களோட கையில முத்திர குத்துவாங்க. அந்த பெண்களுக்கு சாத்தானோட குழந்தையும் கொடுத்துருவாங்க, அதை இவங்க தான் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் எல்லாமே 9 மாசம் 10 மாசம் வளர்றதுக்கு நாட்கள் எடுத்துக்காது. அமாவாசை பௌர்ணமின்ற நாட்கள்ல 1 மாசத்துக்குள்ளேயே அந்த குழந்தைங்க வளர்ந்துருமா. மத்த குழந்தைகள் மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு தொப்புள் கொடி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க வளரும் போதே அவங்க உடம்புக்குள்ள ஒரு விஷத்தோட தான் வளருமா. அப்படி அந்த குழந்தைங்க வளர்ந்த பிறகு அவங்க உடம்புல இருக்கிற விஷத்தை யார் மூலியமாவது கக்கிறனும், அப்படி கக்கலன்னா அவங்களே கூடிய சீக்கிரத்துல இறந்து போயிருவாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ரக்ஷனாவும் அப்பப்போ அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில நாய்களை வேட்டையாடுவா. அதனாலதான் அவங்க அம்மாவும் காட்டுக்குள்ள ஏகப்பட்ட நாய்களை வளர்த்து வச்சிருப்பாங்க. ரக்ஷனா அம்மாவும் அந்த காட்டுல இருக்கும் போது இப்படி ஒரு குழு தான் கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு சாத்தனோட குழந்தைய கொடுத்துருப்பாங்க. அவங்களும் இவ்வளவு வருஷமா அந்த குழந்தைய பத்திரமா வளர்ந்துருப்பாங்க. சோ இதெல்லாம் படிச்சு பார்த்த ஹீரோ லைட்டா மிரண்டு போயிருவாரு. அப்புறம் இவ்வளவு நாளா இருக்கிறவ பொண்ணே கிடையாது, அவ ஒரு சாத்தானோட குழந்தை அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ளதான் போறான். ஹீரோவை பார்த்த உடனே ரக்ஷனா என்னாச்சு, ஏன் அப்செட்டா இருக்கேன்னு கேட்கவும், ஆத்தி நீ என்கிட்டயே வராதமா அப்படின்னு ஒரு லுக்க விட்டுட்டு, நீ என் கூட வாழணும்னா நான் சொல்ற சில விஷயத்த நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவளோட கையில சில சங்கிலிய கட்டி விடுவான். அப்பதான் ரக்ஷனாவும் அவனோட கைய பிடிச்சு அவளோட வயிற்று கிட்ட வைப்பா. என்னன்னா அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ இன்னுமே அதிர்ச்சி ஆயிரான். அந்த டைம் அந்த ஒத்த கண்ணை அவனோட கேங்க கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ஒத்த கண்ணனை பார்த்த உடனே ரக்ஷனா பயந்து போய் ஹீரோ பின்னாடி ஓடிவான். ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்ததே ஹீரோன்ற விஷயம் தெரிஞ்சோடனே அவ ரொம்பவும் கஷ்டப்படுவா. ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன காப்பாத்தி, இவங்க எல்லாரும் கொலை பண்றாங்கன்னு சொல்லி கதவும் ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அங்க வந்து போயிருவான். அந்த ஒத்த கண்ணோட அவங்க கேங் மூலியமா ரக்ஷனாவ அழைக்க தூக்கிட்டு போயிருவான். கேங்ல இருக்கிறவங்க எதுக்கு ரக்ஷனாவை தேடி வந்தாங்கன்னா, அவளை கொல்லணும். ஏன்னா அவ உடம்புல இருக்கிற விஷம் மூலியமா நல்ல வேற யாருக்காவது பாதிப்பு வந்துருமேன்னு சொல்லிதான் அந்த ஒத்த கண்ணை அவளை தேடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வரான். இங்க அந்த ஒத்த கண்ணை ரக்ஷனாவை 3 வாரத்துக்கும் விடாம போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள போய் ரூம சாதவரு வீட்டுல விட்டு வெளியவே வரல. இதை பார்த்த ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, என்னடா ஆச்சு 3 மாசமா எதுக்கு ரூமுக்குள்ளேயே இருக்கு, அப்படி என்னதான் உனக்கு சோகம் சொல்லுன்னு கேட்டு அடுத்த சீன்ல நம்ம ரக்ஷனா தான் காமிப்பாங்க. அவ படுத்த படுக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இங்க ஹீரோவை பார்த்த அந்த பொண்ணு, நீ அவளை லவ் பண்றியான்னு கேக்கும். நான் அவளை லவ் பண்ணலாம், என்னோட குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்லுவான். அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொல்லுவா, நானும் என் பாய் ஃப்ரெண்ட் மூலியமா பிரெக்னன்ட் ஆனேன், ஆனா அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான், நான் அபார்ஷன் பண்ணிட்டேன், இப்ப அந்த பொண்ணு என்னோட நிலைமையிலதான் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே இப்பதான் ஹீரோக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். உடனே தன் குழந்தையும் அவளையும் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வேகமா ஓடி வரான். ஹீரோ கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டு இருப்பானுங்க, ரக்ஷனா அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிருப்பான். இப்ப பிளாஷ்பேக்க காமிப்பாங்க. அந்த ஒத்த கண்ணா பெட்ல படுத்துட்டே இருக்கும் போதே திரும்பி பார்க்கும் போது ரக்ஷனாவும் அந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருப்பா. இத பார்த்தாவ லைட்டா அள்ளு விட்டுறோம். அது மட்டும் இல்லாம பல மந்திர வார்த்தைகளை அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவளும் அது எதையும் காதல வாங்காம அவங்க கிட்ட வந்து கழுத்தை லைட்டா திருப்பி விட்டுருவான். அந்த ஒத்த கண்ணை அங்கேயே காலி. என்ன மந்திரம் சொல்லி அவளுக்கு ஒன்னும் ஆகலன்னு பார்த்தா ரொம்ப ரக்ஷனா காதுல ஹெட்போன் போட்டுருவா. இவளுக்கு கூட டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அடுத்தது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் அவ போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் உடனே அந்த பொண்ணுக்கு போன் பண்ணிட்டு கொஞ்சம் சேப்பாரு உன்னை தேடிதான் அவன் வரான்னு சொல்லவும் சொல்லி வாய முடியல. திரும்பி பார்த்தா அவ வந்து நிப்பா. ரக்ஷனா அந்த பொண்ணை போட்டு சமத்தி அடிப்பா. அது மட்டும் இல்லாம அவளை சமையா பறக்கவும் விடுவா. அவ்வளோ அடி வாங்கின பிறகு அந்த பொண்ணு எப்படியோ ரக்ஷனா கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள லாக் பண்ணிடுவா. ஆனா இங்க ரக்ஷனாக்கு அடிப்பட்டனால பிரசவ வலி வந்துடும். ரொம்பவும் துடிப்பா, கத்துவா. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும் அவளுக்கு உதவி பண்ணுவா. ஏன்னா அவளும் ஒரு பொண்ணு தானே. ஒரு வழியா அவளுக்கு பிரசவம் பண்ணி குழந்தைய வெளியெடுத்துவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி இருக்கிறத காமிப்பாங்க. சோ அந்த குழந்தை ஒரு சாத்தான் குழந்தை கிடையாது, நார்மலான மனுஷங்களோட குழந்தைன்னு தெளிவா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் கை கழுவிட்டு வந்து பார்த்தா ரக்ஷனா அந்த வீட்டுல இருக்க மாட்டா. குழந்தை மட்டும் வச்சுட்டு அவ காட்டுக்கு போயிருவா. இதை பார்த்து ஹீரோவும் வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தைய மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு ரக்ஷனா எங்க போயிருப்பான்ற விஷயம் தெரியும். உடனே அவளோட வீட்டை நோக்கி வேகமா ஓடுவோம். அங்க ஒரு ஓடத்துல ரக்ஷனா உட்காந்துருப்பா. ஹீரோ பார்த்த ரக்ஷனா என்கிட்ட வராது இங்க வந்து போயிருன்னு சொல்லி காத்துவோம். அது எதையும் கவனிக்காம ஹீரோ நம்மளுக்கு பிறந்தது மனுஷன் குழந்தைதான், இனிமே நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஹீரோ ரக்ஷனா கிட்ட பேசிட்டே இருக்கும் போது தன்னால வர யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அவ உடம்புல இருந்த விஷத்தை அவளே மிழுங்கி அங்கேயே இறந்து போயிருவா. இதோட படத்தை முடிச்சிடறான். படம் சுவாரஸ்யமா இருந்ததுல அடுத்த நல்ல படத்தோட உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை பை.